ரெண்டு வீடு இரட்டிப்பு பிரச்சனை இரட்டிப்பு ஃபன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். ஊடகங்களின் குரல் வளையை நெறிக்கும் பாஜக மோடி அரசு. நியூஸ் கிளிக்ஸ் பத்திரிகை மீது நடத்தப்பட்ட அதிகார அத்துமீறல். நியூஸ் கிளிக்ஸ் ஊழியர்களின் வீடுகளில் அனுமதியின்றி சோதனை நடத்திய அமலாக்கத்துறை. நியூஸ் கிளிக்ஸ் மீது நடத்தப்படும் அத்துமீறல் பாஜக அரசை விமர்சித்ததால் ஏற்பட்ட எதிர்விளைவு என்று பல்வேறு தரப்பினர் கண்டனம். மீண்டும் ஒருமுறை பத்திரிகைகளின் குரல் வலை மீது பாய்ந்திருக்கிறது மோடி அரசு. நியூஸ் கிளிக் பத்திரிகையின் முதலீட்டாளர்களில் ஒருவருக்கு சீன பின்னணி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுடன் நியூஸ் கிளிக் பத்திரிகை அலுவலகத்திலும் அதில் பணிபுரியும் ஊழியர்களின் வீடுகள் உட்பட 50 இடங்களிலும் காவல்துறை சோதனை நடைபெற்று அந்நிறுவனம் சீல் வைக்கப்பட்டிருப்பது ஊடக நிறுவனங்களை கவலைக்குள்ள செய்துள்ளது. லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பிபிசி பத்திரிகை 2002 நடந்த குஜராத் கலவரத்தை குறித்து 2023 தொடக்கத்தில் இரண்டு பாகங்களாக ஆவணப்படத்தை வெளியிட்டது. உடனடியாக அந்த ஆவணப்படம் இந்தியாவில் கிடைக்காதவாறு மோடி அரசு துரிதமாக செயல்பட்டது. பின் ஒரு மாத இடைவெளியில் இந்தியாவில் உள்ள பிபிசி அலுவலகங்களில் வருமான வரி சோதனைகள் நடைபெற்றதோடு அதன் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் சோதனையின் போது வெளியேற முடியாமல் கெடுபிடியுடன் நடத்தப்பட்டனர். அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும் நியூஸ் கிளிக் மீது நீண்ட காலமாகவே ஒன்றிய அரசு குறிவைத்து வந்தது. அதன் ஆசிரியரான புர்காயிஸ்தா 1975 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதே அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து சிறை சென்றவர். அவர் பத்திரிகையாளரான போதும் எந்த சார்புமின்றி அரசின் ஏதேச்சதிகார போக்குகளை கடுமையாக விமர்சித்து வந்தார். இதனால் நியூஸ் கிளிக் வலைத்தளங்களை அனுராக் தாக்கூர் உட்பட பாஜக பிரபலங்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து வந்தனர். அமெரிக்காவைச் சேர்ந்த நெவில் ராய் சிங்கம் இந்த வலைத்தளத்துக்கு நிதியுதவி செய்வதாக பகிரங்கமாக குற்றச்சாட்டு எழுந்தது. 3 வெளிநாட்டுகளிலிருந்து 38 கோடிக்கும் அதிகமாக பணம் பெற்றதாக குற்றச்சாட்டை வைத்து அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெற்றன. 2021 நடைபெற்ற இந்த சோதனையில் இன்று வரை சார்ஜ்ஷீட் கூட ஃபைல் செய்யப்படவில்லை. டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் எடிட்டரான புர்கைஸ்தாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியதுடன் அந்த நிறுவனத்துக்கு எதிராக நெருங்குதல் நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. இன்னும் ஒரு சமயத்தில் வருமான வரித்துறை நியூஸ் கிளிக் நிறுவனத்துக்கு எதிராக தொடர்ந்த ஒரு வழக்கையும் கீழமை நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் அக்டோபர் 3 டெல்லி காவல்துறையினர் நியூஸ் கிளிக் அலுவலகத்தில் தீவிர சோதனைகளை மேற்கொண்டனர். வெறுமனே பத்திரிகை அலுவலகம் மட்டுமல்லாது அதன் பத்திரிகையாளர்கள் 8 வீடுகள் என சோதனை கடுமையாக இருந்தது. நியூஸ் கிளிக் நிறுவனத்தில் பணிபுரியும் சிபிஎம் கட்சி ஊழியரின் மகன் ஒருவர் சீதாராம் யெச்சூரி வீட்டில் தங்கி பணிபுரிந்து வருகிறார். இதனால் சீதாராம் யெச்சூரி வீடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த தேடுதல் வேட்டையில் நியூஸ் கிளிக்கின் தலைமை ஆசிரியர் பிரபீர் புர்காஸ்தாவும் அமித் சக்கரவர்த்தியும் உபாவின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த இருவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்பதை இதுவரை காவல்துறை வெளிப்படுத்தவில்லை. பொதுவாக இந்த வலைத்தளம் சீன தொடர்புடன் கூடிய தீவிரவாத ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அத்தகைய கட்டுரைகளையே சீனாவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தையும் காட்டும் லிங்குகளையோ குற்றம் சாட்டியவர்கள் இதுவரை காட்டவில்லை. தலைமை ஆசிரியர் வரை கைது நடந்துள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கையோ என்ன குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்பதையோ அந்த நிறுவனத்துக்கு இதுவரை வெளிப்படுத்தவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அங்கு பணிபுரிபவர்களின் செல்போன், டேப்லெட்டுகள், கணினிகள் என பலவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கைகளை விமர்சித்திருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாஜக அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும் ஊடகங்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசால் பழிவாங்கப்படுகிறார்கள். அந்த வரிசையில் நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனத்தின் மீது ஒன்றிய அரசு தாக்குதல் தொடுத்துள்ளது. 4 தூண் என்று கருதப்படும் பத்திரிகை ஊடகங்கள் செயல்பாட்டை முடக்கும் பாசிச நடவடிக்கைகள் கடும் கண்டனத்திற்குரியவை என்று தெரிவித்துள்ளார். தற்போது வெளிவரும் தகவல்கள் நியூஸ் கிளிக் வலைத்தளம் குறித்து போலீசார் 45 ரகசிய விசாரணை நடத்தியதாகவும் தற்போதைய சோதனையில் 450 போலீசார் ஈடுபட்டதாகவும்
நியூஸ் கிளிக் தொடர்புடைய ஊழியர்கள் ஏ பி சி என மூன்று பிரிவாக பிரித்து விசாரிக்கப்பட்டதாகவும், நியூஸ் கிளிக் செய்தித்தளத்தின் செய்திகள் மற்றும் வீடியோக்களை ஆராய தனிக்குழு அமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இத்தனை இருந்தும் என்ன குற்றச்சாட்டின் கீழ் பிரபீர் புர்கைஸ்தாவும் அமித் சக்கரவர்த்தியும் கைது செய்யப்பட்டனர், சீனாவுக்கு ஆதரவாக நியூஸ் கிளிக் தளத்தில் வெளியான செய்திகள் என்ன என்பதை காவல்துறையாலோ அரசாலோ தெளிவாக வெளிப்படுத்த முடியாதது சந்தேகங்களை எழுப்புகிறது. இந்த சோதனையே அரசுக்கு எதிரான ஊடகத்துறை குரல்களை நசுக்கும் முயற்சி என்ற சந்தேகம் வலுப்படுத்துவதை தவிர்க்க முடியவில்லை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.